இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு மக்கள் கைக்குட்டி சிரிக்கிறாங்க ஆடு வித்தா பில் ஒரு நிம்மதியா எப்படாவது எலெக்ஷன் போவீங்க ஈரோடு மக்களுக்கு ரொம்ப வந்துட்டு எங்க உயிரை எடுக்கிறீங்க sir ஈரோட்ல இடைத்தேர்தல் வருது இல்லையா அதுல வந்து தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி பணம் இருக்கிறவங்க எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க so அவங்களுக்குலாம் எல்லாம் உண்மையாவே தண்டனை கொடுக்குறாங்களா இல்ல வெறும் publicity மட்டுமே இதை பண்றாங்க நீங்க கேட்கிற கேள்வியிலேயே பதில் வந்துருச்சுமா நான் கேட்குற கேள்வி என்னென்னா எத்தனையோ எலெக்ஷன் நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து எலெக்ஷனை பார்த்துட்டேன் இத்தனை எலெக்ஷன்லேயும் எத்தனையோ மே அரசியல்வாதிகள் வீட்டில் வந்து கோடி கடனில் பணம் எடுத்திருக்காங்க எத்தனையோ இடத்துல ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் பிடிச்சிருக்காங்க வரைக்கும் தேர்தல் ஆணையம் யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு எனக்கு அது முதல்ல தெரியணும் சும்மா நீங்கள் வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து காவல் அதிகாரியில் கூப்பிட்டு தெரித்தருவா நின்றுங்க அங்க நின்று கேமரா வச்சுக்கின்னு இதெல்லாம் யாரோட பணம் வரி பணம் எங்களோட மக்களோட வரி பணத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சும்மா நின்றுக்கிட்டு இவனை பிடிக்கிற யாரை சார் பிடிக்கிறீங்க யாரை பிடிக்கிறீங்க மளிக்கரை காசு எடுத்து போறவனையும் ஆடு காசு வாங்க போறவனையும் எதனா கல்யாணத்துக்கு நகை வாங்கணும் குழந்தைக்கு வாங்க போறவனையும் விவசாயியும் அவனையும் இவனையும் தான் பிடிக்கிறீங்க பெரிய பெரிய அரசியல் இதை பிடிச்ச பிறந்தா என்ன சார் பண்ணீங்க என்ன சார் இது வரைக்கும் தண்டனை எடுத்திருக்கீங்க ஏன் இப்போ ஈரோடு தொகுதியில் இப்போ கூட அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் அவர் பேட்டியை பார்த்த காலையில் புடவை கொடுக்குறாங்களா ஆட்டுக்கறி கொடுக்குறாங்களா ப்ளஸ் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்களா அப்போ இதெல்லாம் ஏன் சார் தடுக்கலை என்னென்ன இதை என்ன ஒரு கண்துடைப்பு எதுக்கு இந்த நாடகம் சொல்லுங்க எதுக்கு இந்த நாடகம் சும்மா பைத்தியக்கார தரமாக இல்லை இதெல்லாம் மக்கள்லாம் கைக்குட்டி சிரிக்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் காசு பிடிச்சிங்க அப்போ அதை பிடிச்ச அந்த அவங்களெல்லாம் நீங்கள் என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருங்கன்னு நிரூபிங்க இல்லை இன்னைக்கு ஒரு ஆள் இவ்வளோ பேர் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள் மக்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் எங்களெல்லாம் பிடிங்க எதுவுமே இல்லாம அப்பாவி ஏழை மக்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சு நின்றா பிடிச்சி பிடிச்சி எத்திரும்பி அவனை சேசல வச்சு கணக்குல வரல இதுல வரல எங்க கணக்கு வரும் ஆடு வித்தா என்ன பில் வாங்க முடியும் சொல்லுங்க இப்ப பேங்க்ல போய் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் பில்லோட வாங்க முடியும் இதுக்கு நான் இது வாங்கணும்னு சொல்லி என்ன இது என்ன ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் சார் சார் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறவனும் திருடுறவனும் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவனும் புடவை கொடுக்கறனும் கறி கொடுக்குறோனும் அதை கொடுக்கறோம் இத கொடுத்துட்டு தான் இருக்கான் இதில் புதுசாக ஒரு திரண்டு போயிட்டு இருக்கு அங்கங்கே எதோ அடைச்சி வச்சுருக்காங்களாமே இந்த பேட்டியில் பார்த்தேன் இதெல்லாம் என்ன எங்கே போயிட்டுருக்கு சார் ஜனநாயக நாடு தமிழ்நாடு எங்கே சார் போயிட்டுருக்கு மக்களே ஈரோடு மக்களே தயவு செய்து உங்களை கையெத்து கும்பிட்றேன் தயவு செய்து நீங்க வந்து காசுக்கு வில போகாதீங்க ஏற்கனவே காசுக்கு வெலை போய் தான் இன்னைக்கு நம்மள காரி மூஞ்சிட்டு இருக்கோம் துப்பிட்டு இருக்கான் ஒருத்தர் மூஞ்சில நாளே நாசமா போயிட்டு இருக்கு எவன் நல்லவன் எவன் உண்மையானவன் எவன் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்வான் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஒரே வருஷம் சிந்திங்க மக்களே ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா உங்களுக்கு தரானா ஐம்பதாயிரம் ரூபாய் தானே வருவான் அப்போ ஏன் அவனுக்கு ஓட்டு போடுறீங்க காசு வாங்கிக்கோ நான் வேணான்னு கூட சொல்லலை கடி கொடுத்தானா வாங்கிக்கோ புடவை கொடுத்தா வாங்கிக்கோ வெளியில கொடுத்தா வாங்கிக்க எல்லாத்தையும் வாங்கிக்கோ ஆனா ஓட்டை எவன் நியாயமானவனோ எவன் மக்களுக்காக பாடுபடுவனோ அவனுக்கு போடுங்க தயவு செய்து அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தயவு செய்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற அப்பாவி மக்களோட காசை புடுங்கி சேவை இல்லாத பிரச்சனை பண்ணாங்க சார் சார் நீங்க என்ன தான் நீங்க பண்ணாலும் திருட்டு திருட்டுத்தரமா காசு கொடுத்துட்டு தான் இருக்கான் ஏன் உங்களால தடுக்க முடியல சொல்லுங்க சும்மா எங்கேயோ ஒரு மூலையில நின்றுங்கன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரில சார் சார் ரொம்ப மனவேதனையா இருக்கு நிம்மதியாக எப்படாது எலெக்ஷன் முடிச்சுட்டு போவீங்கன்னு இருக்கு ஈரோடு மக்களுக்கு அவ்வளோ ஒரு தொல்லையா இருக்குது உங்களால எங்களுக்கு சரிங்களா அங்கங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு அவனெல்லாம் பிடிக்க உங்களால முடியல ஏழை மக்கள் எங்களை போட்டு உயிர் எடுப்பீங்களா என்ன நியாயம் சார் நீங்க பண்றது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்து போத பிடிப்பீங்க கோடி கோடி எடுத்து அவனுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு இருக்கான் அது உங்களால பிடிக்க முடியா சும்மா வந்துட்டு எங்கள் உயிரை எடுக்கிறீங்க வாழ விடுங்க சார் அரசாங்கம் எங்களை வாழ மருந்து நீங்கள வந்து எங்களை அடிக்கிறீங்க எங்களை உயிரை எடுக்கிறீங்க எங்களை வாழ விடுங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்